ஹாய் ஹலோ வணக்கம், நான் பீச் பாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோப்ரோ ஹீரோ நயனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய பிரதர் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த கோப்ரோ ஹீரோ நயனை வாங்கினாரு. ஸோ அதை நான் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் முக்கியாக தான் இருக்கும், ரிவ்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நான் பீச் பாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோப்ரோ நயனோட அன்பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ இந்தியாவில் இன்னும் அஃபிஷியலாக லான்ச் ஆகலை, பட் நம்ம துபாயில் இருக்கிறனால இந்த கோப்ரோ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை ஜஸ்ட் நான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக கேட்டேன், அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா, 1899 கிராம்ஸ், கிட்டத்தட்ட இந்தியா ப்ரைஸுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 38,000 கிட்ட வரும். நம்மளுக்கு என்ன தெரியாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கார்டு தந்துருக்காங்க, ஸ்டிக்கர், அப்புறமா ஒரு மேனுவல். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படி, கவர் கேஸ் ரொம்ப அழகாக இருக்கு. இந்த மாதிரி கோப்ரோ வந்து சைஸ் ரொம்ப பெருசாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மகிட்ட இருக்க கோப்ரோ, நம்மகிட்ட இருக்கிறது கோப்ரோ 7 பிளாக், பட் இது 9. ஸோ 8 வாங்கல. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு தெரியும், கீழே வந்து தேவைக்கு வந்து மடக்கி இது பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஃபியூச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இது வந்து கோப்ரோ 0, இது வந்து கோப்ரோ 7, ஹீரோ 7, அண்ட் இது வந்து கோப்ரோ 9. ஸோ ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்தா தெரியும். இது பேட்டரி, கோப்ரோ 7 விட கோப்ரோ 9 பேட்டரி வந்து ரொம்பவே பெருசு. இப்போ செக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை புல் பண்ணி ரிமூவ் பண்ணணும், பேட்டரி செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு, அதேமாதிரி உள்ளே ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டியில் வந்து 2.7K ப்ளஸ் 60 ஃப்ரேம், நமக்கு எவ்வளோ ஃப்ரேம் தேவையோ அதை வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வியூ வேணும், சூப்பர் வியூ வேணுமா, ஆட்டோமேட்டிக் வேணுமா, ஸோ அந்த மாதிரியான மேனுவல் செட்டிங்ஸும் மேக் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸும் நம்ம வந்து மேக் பண்ணலாம். ஸோ லென்ஸை பொறுத்த வரைக்கும் லீனியர், நேரோ, ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லென்ஸுக்கான இது கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் வைட் சூப்பர் வியூ, அதே மாதிரி சினிமாட்டிக் வியூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சினிமாட்டிக் வியூங்கிறது நமக்கு வந்து வைட் இல்லாமல் நார்மலாக தெரியும், நமக்கு ஃபோனில் எடுக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வியூக்காக வந்து ஒவ்வொரு செட்டிங்ஸுமே ஒவ்வொரு மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோ மோஷனுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க இந்த இதில், பட் இதை வந்து நம்ம ஸ்லோ மோஷனோட வீடியோ இந்த மாதிரியான செட்டிங்ஸை வந்து மற்ற எந்த கோப்ரோலையும் நம்மளால் பார்க்க முடியாது, இதில் மட்டும் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டைம் லேப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, டைம் லேப்லேயும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் கொடுக்கல, நம்ம வந்து இதேமாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ டைம், எவ்வளோ செகண்ட்ஸ், இப்போ ஸ்பீடில் வந்து இது வேணும் அப்படிங்கிறத நம்மளே இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணி நமக்கு தேவையான டைமில் வந்து அதை சூஸ் பண்ணால் மட்டும் போதும், ஒவ்வொரு வாட்டியும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க கூடிய அவசியம் தேவையே இல்லை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த செட்டிங்ஸில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஃபோட்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபோட்டோஸ்லேயும் நிறைய புது புது விஷயங்கள் பண்ணாங்க. நைட் மோடுக்கு கூட ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நைட் விஷனில், ஸோ வெளியே வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போச்சு கோப்ரோ வந்து நைட் வந்து கிளாரிட்டி நல்லா இருக்காது, பட் இந்த வாட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இதோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத. ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்தாலே தெரியும், இது வந்து வீடியோ பிளாகிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்மளால் வந்து நம்ம மற்ற கோப்ரோஸில் வந்து நம்மளோட ஸ்க்ரீனை வந்து முன்னாடி பார்க்க முடியாது, அதுக்கு பதிலாக அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். பட் இந்த இதில் நமக்கு முன்னாடியே ஸ்க்ரீன் வந்துருக்கனால நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஸ்க்ரீனில் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத முத கொண்டு நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் ரெண்டு கேமராவுலையுமே வந்து
1060 ப்ளஸ் 64 ஃப்ரேம், அதே மாதிரி ஒய்டு வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுலேயுமே வந்து வாய்ஸ் செக் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அதோட கேப்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிற டிஃப்ரென்ஸாக நீங்கள் இந்த ரெண்டு ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதை பற்றி இன்னும் நிறையா சொல்லணும் அப்படின்னா வெளியே போய் எடுத்தால் தான் தெரியும். ஸோ இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் ரெண்டு கேமராவையும் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு கேமராலையும் எப்படி வந்து வாய்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி வந்து வீடியோ கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா என்னோடய கோப்ரோ 7 நான் வச்சுருக்கேன், கோப்ரோ 9 வச்சுருக்கேன். ஸோ அது மூலமாக இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, இதோட வீடியோ கேப்சரிங் எப்படி இருக்குங்கிறத நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஃபோட்டோ கிளாரிட்டி. ஸோ ஃபோட்டோ கிளாரிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு கேமராவும் கம்பேரிசனும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் ஃப்ரம் பீச் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரம் பீச் பாய்.